Thank you.
All the mothers, please come forward. திருமணம் முடிச்சிருந்தீங்களென்றால் நீங்கள் தாயாக வருவதற்கு தகுதி பெற்றவர்கள் முன்னேறலாம். If you are married, please come forward. ஆண்டவர் திருமணம் முடித்து செய்வதற்கு காரணமே வழங்கி தருகிறீர்கள். ஆமென். திருமணம் முடிச்சு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா பேர் சொல்லி கூப்பிடுங்க. ஒவ்வொரு தாய்மார்க்கு அதன் கரங்களை தந்துவோம். நானும் சபையில் இருக்கிற எல்லா தாய்மார்க்கும் எனது அன்பான தாய்மார் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சபையில இருக்கிற தாய்மார்கள் சபையில் எத்தனையோ ஊழியங்களை செய்கிறார்கள், ஜெப ஊழியம் செய்கிறார்கள், துதிகளை நடத்துகிறார்கள், இன்னும் எத்தனையோ காரியங்களை செய்கிறார்கள். நான் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. எல்லாவற்றுக்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த வழியிலும் கூட தாய்மார் தினமா இருக்கிறபடியால் நாங்கள் ஒரு ஒரு ஸ்திரியை குறித்த ஒரு காரியத்தை நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு சுகவீனமான ஒரு ஸ்திரி எப்படி சுகமாக்கப்பட்டாள் என்ற ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை நாங்கள் வாசித்து நாங்கள் அதிலிருந்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 13 அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்போம். லூக்கா 13 அதிகாரம் அதே பத்தாம் வசனத்திலிருந்து 17 வசனம் வரை வாங்க. 13:10-17. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரி அங்கே இருந்தார். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூறியா இருந்தார். இயேசு அவளை கண்டு தமிழத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவர் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்வதற்கு 6 உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொத்தமாக்கி கொள்ளுங்கள். ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றார். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதியாவது தன் கழுதியாவது தொழுவத்திலிருந்து அழைத்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 கட்டி இருந்த ஆப்ரஹாமின் குமார்த்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியது இல்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த சம்பவத்தை நீங்கள் எத்தனையோ தடவை நீங்கள் வாசித்திருப்பீர்கள், செய்திகள் கேட்டிருப்பீர்கள். ஆனாலும் கூட ஆண்டவர் எனக்கு கொடுத்த வழிபாட்டின்படி நான் இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் முதலாவது பார்க்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த போது பல அற்புதங்களை செய்தார். எங்களுக்கு தெரியும் ஆண்டவர் எதற்காக வந்தார். அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும்
தன்னுடைய இரத்தத்தை எங்களுக்காக சிந்தவும் தான் தேவகுமாரனாக வந்தார் அது எங்களுக்கு தெரியும் நீங்கள் புதிதாக சபைக்கு வருகிறவர்களாக இருந்தால் இந்த காரியத்தை குறித்து அறியாமல் இருந்தால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்தார் அவர் தன்னுடைய 30வது வயதிலிருந்து 33 அரை வயது மட்டும் ஊழியம் செய்தார் ஊழியம் செய்யும் போது பல அற்புதங்களை செய்தார் எத்தனையோ பேரை சுகமாக்கினார் எத்தனையோ மரித்தவர்களை கூட அவர் உயிரோடு எழுப்பினார் அப்படியாக அவர் செய்த காரியங்கள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் இந்த சுவிசேஷங்களே நாங்கள் அதை எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்க முடியும் தொடர்ந்து நாங்கள் பார்க்கும் போது இந்த 1வது வசனத்திலே பார்க்கிறோம் 10வது வசனத்திலே ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் ஊழியம் செய்ய தொடங்கிய போது அவர் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் நாங்கள் பார்க்கிறோம் அவர் ஜெப ஆலயத்திலே இருந்தார் என்று சொல்லி அவர் யூத வம்சத்திலே வந்தபடியால் யூதர்கள் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஜெப ஆலயத்திலே ஒன்று சேர்ந்தார்கள் தேவனை ஆராதிப்பதற்காகவும் இன்னும் பல காரியங்களை செய்வதற்காகவும் அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதே போல அவரும் ஒரு யூதனா இருந்தபடியால் இந்த காரியங்களை அவர் கடைபிடித்தார் அவர் தேவகுமாரனா இருந்தாலும் மனுஷகுமாரனாய் வந்தபடியால் அவர் இந்த காரியங்களை கடைபிடித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம் யூதர்களுக்கு ஓய்வு நாள் ஒரு முக்கியமான நாள் அது ஒரு ஓய்வு நாள் அது அவர்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் ஓய்ந்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஜெப ஆலயத்திலே போய் காரியங்களை செய்வார்கள் அப்படியாக இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த ஜெப ஆலயத்திலே இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் இன்னும் வேறு நிறைய சம்பவங்களிலே நாங்கள் பார்க்கலாம் ஆண்டவர் எத்தனையோ சம்பவங்களிலே ஜெப ஆலயத்திலே இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த இடத்திலும் நாங்கள் பார்க்கிறோம் அவர் ஜெப ஆலயத்திலே ஓய்வு நாளிலே இருந்தார் என்று சொல்லி யூதர்களுக்கு சனிக்கிழமை தான் ஓய்வு நாளாயிருந்தது ஆனால் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாயிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் 10 கட்டளைகள் ஆண்டவர் கொடுத்த போது பழைய ஏற்பாட்டிலே 4வது கட்டளை ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக என்று அது ஒரு கட்டளை 10 கட்டளையில ஒரு கட்டளை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்று அனுப்படியால் நாங்களும் கூட நாங்கள் சனிக்கிழமை ஓய்வு நாளை கைகொள்ளாவிட்டாலும் எங்களுக்கு என்று ஒரு ஓய்வு நாள் இருக்கிறது அது ஞாயிற்றுக்கிழமை ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த அந்த நாளைத்தான் நாங்கள் ஓய்வு நாளாக எடுக்கிறோம் அனுப்படி அந்த ஓய்வு நாள் எங்களுக்கு மிகவும் முக்கியம் நாங்கள் 6 நாளும் வேலை செய்யலாம் பல காரியங்களை செய்யலாம் ஆனால் அந்த 7வது நாளிலே நாங்களும் ஆண்டவரை போல ஜெபாலி அதாவது அவருடைய சபையிலே நாங்கள் வந்திருப்பது மிகவும் அவசியமான காரியம் அதைத்தான் வேதமும் வலியுறுத்துகிறது அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு முன்மாதிரியாக அவர் செய்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்படியா இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நாங்கள் ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிறோம் மற்ற நாட்கள் எங்களுக்கு அலுவல்கள் இருக்கலாம் சில இடங்களிலே ஞாயிற்றுக்கிழமை வேலை வருகிறது ஆனாலும் கூட நாங்கள் அதிலே உறுதியா இருந்து ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லும் போது அது ஓய்வு நாள் அந்த நாளிலே நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அவரை ஆராதிப்பது மிகவும் முக்கியமாயிருக்கிறது தொடர்ந்து நாங்கள் பார்க்கிறோம் அந்த இடத்திலே இயேசு என்ன செய்து கொண்டிருந்தார் என்று பார்க்கும் போது அவர் போதகம் பண்ணி கொண்டிருந்தார் ஆம் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல போதகர் அவர் என்னத்தை போதித்தார் ரட்சிப்பை குறித்த காரியங்களை போதித்தார் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை போதித்தார் என்று நாங்கள் வேதத்தை பார்க்கிறோம் இந்த சுவிசேஷங்களிலே நாங்கள் பல இடங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறோம் அன்றைக்கு அவர் செய்த அந்த போதனைகள் எழுதப்பட்டு இன்னைக்கு வேதாகமாக உங்களுடைய கையிலே இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்திலே சும்மா இருக்கவில்லை அவர் போதித்து கொண்டு தான் இருந்தார் அங்கு வந்த ஜனங்களுக்கு அவர் போதித்து கொண்டிருந்தார் நாங்கள் இன்னைக்கு பாடினோம் ஒரு பாட்டிலே வர்ஷிப்லே பிரபு நீ நல்ல போதகர் என்று அவர் நல்ல போதகர் நல்ல காரியங்களை போதிக்கிறவர் எங்களுடைய இந்த வாழ்க்கைக்குரிய காரியங்களை மட்டுமல்ல நாங்கள் மறித்த பிறகு எங்களுடைய மறுமைக்குரிய காரியங்களையும் குறித்து அவர் போதித்தார் நாங்கள் பார்க்கிறோம் யோவான் 3வது அதிகாரத்திலே
ரெண்டாம் வசனத்திலே நாங்கள் வாசிப்போம் நிக்கோதேமு என்ற ஒரு மனுஷன் ஆண்டவரை எப்படியாக விவரிக்கிறார் என்று சொல்லி யோவான் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் அவன் பிரக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து ரபி நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் இருக்கிற நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார் ஆமென் நாங்கள் பார்க்கிறோம் அந்த நிக்கோதேமு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார் ஆண்டவரே நீர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனென்றால் அவருடைய போதனைகள் அப்படியா இருந்தது ஆனால் இந்த நிக்கோதேமும் கூட ஒரு போதகன் தான் நாங்கள் மூன்றாம் அதிகாரத்திலே ஒன்பதாம் பத்தாம் வசனத்தை வாசிப்போம் அதற்கு நிக்கோதேமு இவைகள் எப்படி ஆகும் என்றான் இயேசு அவனை நோக்கி நீர் இஸ்ரவேலில் போதகராயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா मरपे कुो உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் வானொலியில இன்னும் டிவில இன்னும் மீடியாக்கள் நிறைய காரியங்கள் சீனியில நாங்கள் போதனைகளை கேட்கிறோம் ஆனால் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த நல்ல போதகர் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை தான் நாங்கள் கேட்க வேண்டும் அந்த போதனைகள் தான் எங்களுக்கு இரட்சிப்பை கொடுக்கும் அந்த போதனைகள் தான் எங்களுக்கு விடுதலையை கொடுக்கும் அந்த போதனைகள் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் முன்னேறுவதற்கு உதவியாயிருக்கும் நாங்கள் இதை சபையிலும் கூட இதை செய்கிறோம் அன்று நடந்த அதே காரியங்கள் இன்றைக்கு சபையிலும் நாங்கள் செய்கிறோம் ஏனென்றால் போதனை ஆண்டவருடைய வார்த்தைகள் மிகவும் முக்கியம் போதிக்கிற நேரம் மிகவும் முக்கியம் போதிக்கிற போதகர்கள் மிகவும் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள் ஆனபடியினாலே அவருடைய வார்த்தையை நாங்கள் சபையிலே போதிக்கும் போது நாங்கள் கவனமாய் கேட்க வேண்டும் அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் அதை எங்களுக்கு என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படியாக நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர் போதகம் பண்ணி கொண்டிருந்தார் பதினோராம் வசனத்திலே பார்க்கிறோம் அப்பொழுது பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு இஸ்திரி அங்கே இருந்தார் நாங்கள் பார்க்கிறோம் ஜெப ஆலயத்திலே ஆண்டவர் இருக்கிறார் போதித்து கொண்டிருக்கிறார் அங்கு ஒரு கூட்ட ஜனம் இருந்திருக்கும் எத்தனை பேர் இருந்தார்களோ எங்களுக்கு தெரியாது அது குறிப்பிடப்படவில்லை ஆனால் நாங்கள் பார்க்கிறோம் ஒரு பலவீனப்படுத்தும் பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஒரு இஸ்திரி அங்கே இருந்தார் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள் என்று பார்க்கிறோம் பலவீனப்படுத்தும் ஆவியா பலவீனப்படுத்தும் ஆவிகள் இன்றைக்கு உலகத்திலே இருக்கின்றன அவைகள் அசுத்த ஆவிகள் என்று கூட நாங்கள் சொல்லலாம் அந்த பலவீனப்படுத்தும் ஆவிகள் என்ன செய்யும் எங்கள் சரீரங்களை எங்கள் ஆவி எங்கள் ஆத்மாவை அழிப்பதற்காக அவைகள் எங்களுக்குள்ளே வருவதற்கு முயற்சிக்கும் நாங்கள் இடம் கொடுப்போம் என்றால் அது எங்களுக்குள்ளே வந்து எங்களை அழிக்கும் நாங்கள் நிறைய வியாதிகளை இன்றைக்கு பார்க்கிறோம் இன்னைக்கு டிப்ரெஷனை பார்க்கிறோம் டிப்ரெஷன் இன்றைக்கு மிகவும் சர்வசாதாரணமான ஒரு வியாதியாய் வந்து விட்டது கனடால நாங்கள் எத்தனையோ பேரை பார்க்கிறோம் அதனால எத்தனையோ அழிவுகள் வருகிறது கொலைகள் கூட நடக்கிறது இதற்கெல்லாம் காரணம் இந்த பலவீனப்படுத்தும் ஆவிகள் அதற்கு இடம் கொடுக்கும் போது அவைகள் எங்களை மேற்கொள்ளுகிறது அதுக்கு நாங்கள் எப்படி இடம் கொடுப்போம் என்றால் நாங்கள் செய்கிற பாவங்கள் அக்கிரமங்கள் நாங்கள் ஆண்டவருக்கு இடம் கொடுக்காமல் இந்த காரியங்களுக்கு இடம் கொடுப்போம் என்றால் இந்த பலவீனப்படுத்தும் ஆவிகள் எங்களுக்குள்ளே வந்து இப்படியான நோய்களை கொடுக்கிறதா அதானபடியினாலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அவள் கூனியாக இருந்தாள் பதினெட்டு வருடம் அவள் கூனியா இருந்தா எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள் என்று தான் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது ஆம் அவள் நிமிரக்கூடாத ஒரு கூனி நாங்கள் கற்பனை செய்து பார்ப்போம் இந்த இடத்திலே அப்படி ஒருவர் இருந்தால் எப்படி இருக்கும் அவள் அவ்வளவாக கூனியாக இருந்தாள் தொடர்ந்து நாங்கள் பார்க்கிறோம் இயேசு அவளை கண்டு ஆம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை காண்கிறார் அவர் போதித்துக் கொண்டிருந்தார் தேவாலயத்திலே அநேகர் இருந்தார்கள் ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை கண்டு ஆம் அன்பானவர்களே
ஆண்டவர் எங்களை காண்கிறது இயேசு எங்களை காண்கிற தேவன் இந்த இடத்திலே நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க வந்தீர்கள் நாங்களும் ஆராதிக்க வந்தோம் அவருடைய ஆலயம் அவருடைய சபை ஆனாலும் கூட உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம் பல தேவைகள் இருக்கலாம் பல வியாதிகள் இருக்கலாம் ஆனால் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு காண்கிறார் நீங்கள் யோசிக்கலாம் இயேசு இங்க இல்லையே நீங்கள் பேசுகிற அந்த இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பாக இருந்தவர் இல்லை அவர் ஆவியானவராக இந்த இடத்தில் இருக்கிறார் நாங்கள் அவரை ஆராதிக்கிற வேளையிலே அவர் இறங்கி வருகிறார் அவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே வருகிறது அவர் எல்லாரையும் காண்கிறார் நீங்கள் இந்த இடத்துல காலடி வைக்கும் போது கூட நீங்கள் என்ன தேவையோடு வருகிறீர்கள் என்பதை அவர் காண்கிறார் மற்றவர்கள் உங்களை காணாமல் இருக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆராதித்து விட்டு நீங்கள் போகலாம் யாரும் உங்களை விசாரிக்காமல் இருக்கலாம் அல்ல ஒன்று ரெண்டு பேர் விசாரிக்கலாம் நாங்கள் கூட உங்களை விசாரிக்காமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார் அவர் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறார் உங்களுடைய வேதனைகளை பார்க்கிறார் சரீரத்தை பார்க்கிறார் அவருடைய சமூகத்துக்கு வந்த உங்களை அவர் தொடுவார் அவர் ஆசீர்வதிப்பார் நிச்சயம் இன்றைக்கு இல்லாட்டி இன்னொரு நாள் அவர் செய்வார் அவர் நீங்க உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறார் நீங்கள் எவ்வளவு வாஞ்சையோடு எவ்வளவு துக்கத்தோடு எவ்வளவு வேதனையோடு வருகிறீர்கள் என்பதை அவர் காண்கிறார் நானபடியா நீங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை என்னுடைய பிரச்சனை இவ்வளவு காலம் இருக்கிறதே என்று நீங்கள் வேதனைப்பட தேவையில்லை நிச்சயமாய் ஒரு நாள் அவர் உங்களை தொட்டு சுகமாக்குவார் நாங்கள் பார்க்கிறோம் இந்த துதி நாங்கள் துதிக்கிற வேளையில அவருடைய பிரசன்னம் வரும்போது எத்தனையோ பேருக்கு அற்புதங்கள் நடக்கும் எத்தனையோ பேர் தொடப்படுகிறார்கள் எத்தனையோ பேருடைய வியாதிகள் வெளிப்படுத்தப்படுகிறது ஆண்டவருக்கே மகிமை உண்டாக ஆனால் அவர் காண்கிறபடியினால் தான் அவர் அப்படி செய்கிற தேவனாக இருக்கிறார் நாங்கள் 2 நாளாகவும் 6:9 வாசிப்போம் 2 நாளாகவும் 16 கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதாம் யாரை பார்ப்பதற்கு தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது இந்த வசனத்தில் எவ்வளோ ஒரு பெரிய கருத்து இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆம் எங்கள் எல்லாரையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார் அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர் அவளை கண்டது மட்டுமல்ல அவளை தம்மிடத்திலே அழைத்தார் தம்மிடத்திலே தான் அழைத்தார் இயேசு அந்த ஸ்திரியை தம்மிடம் அழைக்கிறார் ஆம் ஆண்டவர் எங்களை அப்படியாகத்தான் அவரிடம் தான் நாங்கள் வர வேண்டும் சிலவேளை இந்த சபைக்கு நாங்கள் வரலாம் நாங்கள் ஊழியர்களிடம் வந்து சொல்லி ஜெபிக்கலாம் ஆனால் நாங்கள் யாரிடம் வருகிறோம் இயேசுவிடம் இயேசு அந்த ஸ்திரியை தம்மிடத்திலே அழைக்கிறார் மத்தேயு 11:22 எங்களுக்கு தெரியும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு பிழைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்னாராம் அவரிடம் நாங்கள் வரும்போது அவர் எங்களுக்கு பிழைப்பாறுதல் தருகிற தேவனாக இருக்கிறார் அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தமிழத்தில் அழைத்து இஸ்திரியே உன் பலவீனத்தின் நின்று விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி ஆம் ஆண்டவர் வார்த்தையை பேசுகிறார் முதலாவது அவளை கண்டு தமிழத்திலே அழைத்தார் அதன் பிறகு அவர் அந்த வார்த்தையை பேசினார் பலவீனத்தின் நின்று நீ விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொன்னாராம் வார்த்தைகள் மிகவும் முக்கியமான ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகள் வல்லமையுள்ள உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளா இருந்தது நாங்க பார்த்தோம் லாசருவே வெளியே வா என்று சொன்னார் உடனே மறித்த லாசரு எழும்பி வந்தார் எப்பதான் என்று சொன்ன போது இந்த காதுகள் திறக்கப்பட்டது தலித்தாகுமி என்று சொன்ன போது அந்த சிறுபெண் எழுந்திருந்தார் இப்படி எத்தனையோ காரியங்களை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து வார்த்தையினாலே ஜனங்களை விடுவித்தவராக இருந்தார் அவருடைய வார்த்தைகள் வல்லமையும் ஜீவனும் உள்ளது என்று நாங்கள் பார்க்கிறோம் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் கூட ஜீவனும் வல்லமையும் உள்ளதுமா இருக்கிறது ஆனால் இன்றைக்கு அவர் இங்கு இல்லை
ஆனால் எங்களை தான் அவர் எடுத்து பயன்படுத்துகிறார். அவருடைய வார்த்தைகளை அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாங்கள் பயன்படுத்தும் போது எங்களுடைய வார்த்தைகள் மூலம் மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். எங்களுடைய வார்த்தை மூலம் ஜனங்கள் சுகமாக்கப்படுவார்கள். ஆனபடியால் அப்படியான வார்த்தைகளை நாங்கள் பேச வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் பேதுரு பவுல் அப்படியாக அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஆண்டவர் அப்படியாக பயன்படுத்தினார். நாங்கள் அப்போஸ்தலர் அதிகாரங்களிலே பார்க்கும்போது எப்படியாக அவர் தன்னுடைய அப்போஸ்தலர்களை எடுத்து பயன்படுத்தினார். அவர்கள் வார்த்தைகளை பேசும்போது அற்புதம் நடந்தது. இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொன்னபோது அந்த சப்பாணி நடந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனபடியால் இன்றைக்கு அவர் எங்களைத்தான் நம்பியிருக்கிறார். எங்களை ரட்சித்திருக்கிறார், எங்களை அபிஷேகித்திருக்கிறார். எதற்காக? அவருடைய வார்த்தைகளை நாங்கள் பேசி மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியா, மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியா அவர் காத்திருக்கிறார். நாங்கள் பேசும்போது அவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆனா இன்றைக்கு நாங்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம்? அநேகமா அவிசுவாசமான வார்த்தைகள், பயத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தைகள், மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள், அப்படியான வார்த்தைகளை நாங்கள் பேசும்போது ஆண்டவர் வேதனைப்படுகிறார். எங்களுக்கு வாய் எங்கள் நாவை ஆண்டவர் கொடுத்தது அதற்காக. அவருடைய வார்த்தைகளை நாங்கள் பேசுவது நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். விசேஷமாக நாங்கள் தாய்மார்கள், தாயாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பெண்கள் என்றால் அதிகமாக கதைப்பார்கள் என்று சொல்லுவார்கள். அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் நான் கதைப்பேன் ஆண்டவருடைய கிருபையா. ஆனால் நாங்கள் கவனமாக இருக்கோம். அந்த வார்த்தை நாங்கள் குறைவாக கருத்தாலும் அதிகமாக கருத்தாலும் எங்களுடைய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளா இருக்க வேண்டும், விசுவாசம் உள்ள வார்த்தைகளா இருக்க வேண்டும், மற்றவர்களை பலப்படுத்துகிற உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். அவர் என்ன செய்கிறார்? அவள் மேல் தன் கைகளை வைக்கிறார். ஆண்டவருடைய கரங்கள், அன்பான அந்த கைகளை அவர் வைக்கிறார். அப்பொழுது என்ன நடந்தது? அவள் உடனே 13 வசனத்திலே பார்க்கிறோம், அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாராம். ஆண்டவர் கண்டு அழைத்து வார்த்தையை கூறி கைகளை வைத்த போது உடனே அவள் நிமிர்ந்த பெரிய ஒரு அற்புதம் நடந்தது. என்ன அந்த இடத்திலே ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடந்தது. அப்பொழுது அவள் என்ன செய்தாளாம்? தேவனை மகிமைப்படுத்தினார். ஆனா நாங்கள் இந்த சம்பவத்திலே பார்க்கிறோம், இந்த ஸ்திரியை குறித்து அவள் ஆண்டவரிடம் கேட்கவில்லை. அவள் ஜெப ஆலயத்திலே வந்திருந்தார், அவள் ஆராதிக்கிறதுக்காக வந்திருந்தார். ஆனால் ஆண்டவர் அவளை கண்டார். அப்படித்தான் இன்றைக்கு நாங்களும் கூட சிலவேளை நாங்கள் கேட்காமல் இருக்கலாம், எங்களுடைய தேவை ஆண்டவரிடம் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் எப்படி வந்தாலும் கூட ஆண்டவர் கண்டு ஒரு தேவை இருக்கிற விடத்திலே ஆண்டவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். நாங்கள் தொடர்ந்து அடுத்த வசனத்தை பார்க்கும் போது 14 வசனத்தை வாசியுங்கள். 13-14 அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இயேசு ஓய்வு நாளிலே சொத்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொத்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். இந்த இடத்துல என்ன நடக்கிறது? அந்த ஜெப ஆலய தலைவன், அந்த இடத்துல இருந்த ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். ஆனால் அந்த ஜெப ஆலய தலைவனுக்கு என்ன நடந்தது? கோபம் வந்ததா? அந்த கோபம் என்று சொல்லும் போது அது ஒரு கூடாத ஒரு காரியமாயிருக்கிறது. நாங்கள் கலாத்தியர் 5 அதிகாரத்திலே பார்க்கிறோம், மாம்ச கிரியைகளை குறித்து 19-21 வரை நாங்கள் வாசி எங்களுக்கு தெரியும். அதிலே ஒன்று கோபம். ஆனபடியா இந்த கோபம் மாம்ச கிரியையா இருக்கிறது? நாங்கள் பார்க்கிற இந்த இடத்திலே பெரிய ஒரு அற்புதம் நடக்கிறது. இயேசு அந்த அற்புதத்தை செய்கிறார். அவர் ரட்சகர், அவர் தான் தேவகுமாரன். அவர் அற்புதம் செய்யும் போது அந்த இடத்திலே இருக்கிற ஜெபாலய தலைவன் கோபம் அடைகிறதே நாங்கள் பார்க்கிறோம். அப்படியா ஆவி எங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்கும் மாம்சத்துக்கும் எப்பொழுதும் போராட்டம் உண்டு. நாங்கள் எப்பொழுது மாம்சத்துக்கு இடம் கொடுக்கிறோமோ அப்பொழுது இப்படியான மாம்ச கிரியைகள் உங்களுக்குள்ளே வெளிப்படும். கோபத்தை குறித்து நாங்கள் பார்க்கும் போது அந்த கோபத்தினால எத்தனையோ பிரச்சனைகள் வருகிறது. இந்த குடும்பங்கள் பிரிகிறதுக்கு காரணம் கோபம், சபைகள் பிரிகிறதுக்கு காரணம் கோபம்,
இன்னும் உறவுகள் நண்பர்கள் பிரிவதற்கு கூட இந்த கோபம் ஒரு காரணமாயிருக்கிற அன்படியா கோபத்தை குறித்து சில வசனங்கள் இருக்கிறதை நாங்கள் பார்ப்போம். கொலோசேயர் 3:8 இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிரக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாய் இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். கோபத்தை நாங்கள் விட்டு விட வேண்டும் என்று சொல்லி கொலோசியருக்கு பவுல் எழுதியிருக்கிறார். அது போல கலாத்தியர் 5:26 நாங்கள் பார்க்கிறோம், ஒருவரை ஒருவர் நாங்கள் கோபம் ஊட்டாமல் இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளையர் இங்கு கோபகுணம் இருக்கலாம், ஆனால் நாங்கள் அதை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த கோபத்தினால் எனக்கு நிறைய பிரச்சனை நிறைய பகைகள் விரோதங்கள் வருகிறது என்று சொல்லும் போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் அந்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அடுத்த நாங்கள் பார்ப்போம் கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக என்ன சொன்னார், மாயக்காரனே உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் இறுதியாவது தன் கழுதியாவது தொழுவத்திலிருந்து அவுத்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து என்ன சொன்னார், மாயக்காரன். அந்த ஜெப ஆலய தலைவன் அவன் கோபம் அடைந்த போது இயேசு அவனை பார்த்து மாயக்காரனே என்று சொல்லுகிறார். ஆம், இந்த ஜெபாலய தலைவர்களோ வேத பாரகரோ பரிசெய்யரோ இன்னும் நியாயசாஸ்திரத்தில் நிறைய பேரை நாங்கள் பார்க்கிறோம் இந்த சுவிசேஷங்களே. ஆனால் நாங்கள் பார்க்கிறோம் அவர்களிடத்திலே உண்மையான தேவ அன்பு இருக்கவில்லை. ஆனபடியினால் தான் ஆண்டவர் பல தடவைகளிலே அவர்களை பார்த்து மாயக்காரரை மாயக்காரரை என்று சொன்னதை நாங்கள் வாசிக்கக்கூடியதாயிருக்கிறது. மத்தேயு 23:10 நாங்கள் பார்க்கிறோம். 28 வாசிப்போம். மத்தேயு 23:28 அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். இந்த இடத்துல நாம தெளிவாக பார்க்கிறோம் நாங்கள் வெளியிலே எப்படியும் இருக்கலாம், யாரும் எங்களை பார்த்து நீதிமான் பரிசுத்தவான் என்று சொல்லலாம், ஆனால் எங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவர் அப்படியா நாங்கள் மாய்மாலம் பண்ணக்கூடாது. நம்ம பார்க்குற அந்த மத்திய 23:10 நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் இந்த வேத பாரகரை பரிசெயரை பார்த்து பரிசெயரே வேத பாரகரை உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல, ஐயோ என்று சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கையில சாபங்கள். அப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னார். அப்படியா நாங்களும் கூட கவனமாக இருக்க வேண்டும். சில வேளை நாங்கள் வேத பாரகராக இல்லாமல் இருக்கலாம், பரிசெயராக இல்லாமல் இருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களே நாங்கள் இந்த மாய்மானத்துக்கு இடம் கொடுக்கலாம். எங்களுக்குள்ளே பாவம் பிரவேசிக்கும் போது வேறு மாம்ச காரியங்கள் பிரவேசிக்கும் போது நாங்கள் சில நேரம் மாய்மாடம் பண்ணுறது நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய ஜெபத்திலே நாங்கள் பார்க்குறோம் மத்தேயு 6:2 சில வசனங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார் தர்மம் செய்யும் போது நாங்கள் தர்மம் செய்யும் போது மாய்மாலம் பண்ண வேண்டாம் என்று, ஜெபம் செய்யும் போது நீங்கள் மாய்மாலம் பண்ண வேண்டாம், உபவாசிக்கும் போது மாய்மாலம் பண்ண வேண்டாம் என்று ஆண்டவர் எச்சரித்தார். நாங்களும் கூட கவனமாக இருக்க வேண்டும். யோபு 13:16 ஒரு வசனத்தை வாசிப்போம். யோபு 13:16 அவரே என் ரட்சிப்பு, மாயக்காரனோ அவர் சந்நிதியில் சேரான். நாங்கள் பார்க்கிறோம் யோபு இப்படியாக எழுதுகிறார், அவரே என் ரட்சிப்பு, மாயக்காரனோ அவர் சந்நிதியிலே சேரான். எவ்வளவு ஒரு எச்சரிப்பான வசனம். நாங்கள் மாயம் செய்கிறவர்களா இருந்தா நாங்கள் அவருடைய சன்னிதானத்துக்கு ஒரு நாளும் நாங்கள் போக முடியாது. இந்த உலகத்திலே நாங்கள் எப்படியோ சபைக்கு வரலாம் போகலாம், அவருடைய ஊழியத்தை கூட செய்யலாம், மேடையில நிற்கலாம், ஆனால் நாங்கள் மாயக்காரராயிருப்போம் என்றால் ஒரு நாளும் நாங்கள் அவருடைய சன்னிதானத்துக்கு போக முடியாது. ஏனென்றால் அவர் எங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறார், அந்தரங்கங்களை பார்க்கிறார், எங்களுடைய வாழ்க்கையை அவர் பார்க்கிறார். அவர் பரிசுத்தமான தேவன், அவர் அன்பான தேவன்,
அவர் அதைத்தான் எங்களிடம் எட்டி பார்க்கிறார். அப்படியா இன்றைக்கு கூட நாங்கள் அப்படியான ஒரு நிலையில இருந்தால் உங்களை நல்லவிடம் ஒப்பு கொடுத்து கேட்போம். இந்த மாய்மாலமான காரியங்கள் என்னை விட்டு போகட்டும். நான் உண்மையாய் நேசித்து உங்க கீழ்ப்படிந்து வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி நாங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் பதினாறாம் வசனத்திலே, இதோ சாத்தான் பதினெட்டு வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்று இயேசு கேட்பதை ஆம் அந்த ஜெபாலய தலைவனை பார்த்து ஆண்டவர் கேட்ட கேள்வி, சாத்தான் இவளை பதினெட்டு வருஷமாய் கட்டியிருந்த அவள் ஒரு யூத ஸ்திரீ, ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொல்லுகிறார். அப்படியான அந்த யூத ஸ்திரீ யூதருடைய ஜெபாலயத்தில் இருந்தார். ஆனாலும் அவள் சாத்தானாலே கட்டப்பட்டிருந்ததை நாம் இன்றைக்கு நாங்கள் வெளியிலே ஜனங்களை பார்க்கிறோம். உலகத்திலே பலவிதமான சாத்தானுடைய கட்டுகள், என்ன கட்டுகள், பாவத்தின் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், இன்னும் வியாதி என்னும் கட்டுகள், இப்படியாக ஜனங்களை சாத்தான் கட்டி வைத்திருக்கான். அப்படியாக்கள் அவர்கள் சபைக்குள்ளே வர முடியாமல், ரட்சிப்புக்குள்ளே வர முடியாமல், ஆண்டவரை நேசிக்க முடியாமல் வெளியிலே இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் கட்டவிழ்ப்பது ஆண்டவருடைய சித்தமாயிருக்கிறது. நாங்கள் இந்த இடத்திலே பார்த்தோம், இயேசு எப்படியாக அந்த கட்டப்பட்டிருந்த அந்த ஸ்திரியை கட்ட அவன் சொன்ன. நாங்களும் கூட அவருடைய பிள்ளைகள் இருக்கு, அவருடைய ஊழியக்காரர் என்று சொல்லுகிறோம். நாங்கள் மற்றவர்களை கட்டவிழ்கிறவர்களாக இருக்கிறோம். நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி சபைக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம், சபைக்குள்ளே எல்லாவற்றையும் செய்கிறோம். ஆனால் வெளியிலே இருக்கிற ஜனங்களை குறித்து எங்களுடைய பாரம் நாங்கள் கட்டவிழ்கிறவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் எங்களுக்கு அதற்குரிய எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். நாங்கள் அதை பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் நேற்றைய தினத்திலே சபைகளாக ஒன்று கூடி அந்த இடத்திலே நாங்கள் ஜெபித்தோம். 10 மணியிலிருந்து 3 மணி வரை எத்தனை பேர் அதற்கு வந்தீர்கள்? நான் குற்றம் சாட்டவில்லை, ஆனால் ஒரு கொஞ்ச பேர் தான் அதுக்கு வந்தார்கள். மற்ற சபைகளிலும் அப்படித்தான், ஒரு கொஞ்ச பேர் தான். ஆனால் அந்த இடத்திலே நாங்கள் சாத்தானை கட்டி ஜெபித்தோம், ஜனங்களை கட்டவிழ்த்தோம், தேசங்களை ஒப்பு கொடுத்தோம். அது ஒன்று சேர்ந்து செய்யும் போது மிகவும் ஒரு சந்தோஷமா இருந்தது, மிகவும் அது எங்களுக்கு ஒரு உற்சாகமா இருந்தது. அந்த ஜெபங்களை ஆண்டவர் கேட்டார். எல்லோருக்கும் வேலைகள் இருக்கும், பல காரியங்கள் இருக்கும். ஆனாலும் கூட இப்படியான காரியங்கள் வரும்போது நீங்கள் கடந்து வர வேண்டும். ஏனென்றால் சபையாக நாங்கள் ஒன்று கூடி செய்வது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாயிருக்கிறது. எங்களுடைய சபையில கூட முதலாவது சனிக்கிழமையில உபவாச ஜெபம் வைக்கிறோம். ஏன், எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஜனங்களை கட்ட வைக்கிறோம், பிசாசை கட்டுகிறோம். அப்படியாக ஜெபிக்கும் போது நீங்களும் எல்லாரும் வர வேண்டும். ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் இப்படியான ஜெபங்களுக்கு வருவதற்கு நேரம் இல்லை. பல பல காரியங்கள் இருக்கிறது, மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் உங்களை வேதனைப்படுத்தினார். ஆனால் ஆண்டவருடைய காரியத்துக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்கவும். ஒரு கூட்டம் இருக்கிறது, எப்பொழுது ஜெபம் என்றாலும் ஓடி வருவார் என்றால் அந்த பாரம். மற்றவர்களும் கூட அந்த நேரத்தில் நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸை மாற்றலாம், மற்ற உங்களுடைய வேலைகளை மாற்றலாம். அந்த நேரத்துக்கு ஒரு கொஞ்ச நேரம், ஒரு மாதத்தில் ஒரு நாள் 3 மணிக்கு அளவு அல்ல 4 மணிக்கு. பெண்கள் ஜெபத்துக்கு கூட கடந்த முறை ஒருவரும் வரவில்லை, 8 பேர் தான் வந்திருப்பார்கள். மிகவும் வேதனையாக இருந்தது. இந்த இடத்துக்கு வந்த சகோதரிகள் அழுதார்கள், துக்கப்பட்டார்கள். எங்கு மற்றவர்களை தான், சில பேருக்கு வாகன வசதிகள் இல்லை, நாங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நாங்கள் அப்படியாக கூடி ஜெபிக்கும் போது பெரிய காரியங்கள் நடக்கிறது. இந்த ஜெபங்களுக்கு பாக்கில் உண்டாகிறது. எல்லாரும் வருவது தான் ஆண்டவருடைய சித்தம். அப்படியா அப்படியான கட்டுக்கள் அவிழ்க்கப்பட நாங்கள் ஜெபிக்க வேண்டும். சில பேரை எங்களுக்கு வெளியில போய் சொல்ல முடியாமல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் ஜெபத்திலே ஜெபிக்கும் போது ஆண்டவர் கட்டுக்களை. இன்னொரு காரியமும் நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் மற்றவர்களை கட்டவிழ்க்கு முன்பாக சில வழியிலே நாங்கள் கட்டப்பட்டிருக்கலாம். சில வழியில் நாங்கள் சபைக்குள்ளே இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இந்த மாம்ச கிரியைகள் எங்களை கட்ட, இந்த மாம்ச கிரியைகள் தான் எங்களை ஊழியம் செய்ய எங்களுக்கு தடையாயிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் மாம்ச கிரியைகள் என்னென்னவென்று கலாத்தியர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பகைகள், விரோதங்கள், மன்னிக்க முடியாத காரியங்கள், கசப்புகள், இப்படியான காரியங்கள் எங்களை கட்டி வைக்கிறபடினால் நாங்கள் விட்டுதலையோடு ஊழியம் செய்ய முடியவில்லை. பயம் எங்களை கட்டி வைக்கிறது. மற்றவர்களை கட்டவிழ்க்க வேண்டிய நாங்கள் கட்டப்பட்டிருந்தால் உண்மையில் நாங்கள் மற்றவர்களை கட்டவிழ்க்க முடியாது.
ஆண்டவருடைய சித்தம் நாங்கள் அவரை போல நாங்களும் மற்றவர்களை கட்டவிழ்த்துறவர்களாய் மற்றவர்களை ரட்சிப்புகளை கொண்டு வருகிறவர்களாய் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தமாயிருக்கிறது. மனுப்பிரியார் தான் அவர் அப்படியாக அந்த ஸ்திரியை கட்டவிழ்த்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு காரியம், அவர் அப்படி சொன்ன போது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டாராம். நாங்கள் பார்க்கிறோம் இவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம், அதுல ஒரு ஜெபாலய தலைவன் தான் எதிர்த்து நின்றான், ஆனா அத்தனை பேரும் அங்க இருக்கிற மற்ற எல்லாரும் சந்தோஷப்பட்டார்களாம். ஏன், அந்த ஸ்திரி 18 வருஷம் கூனியா இருந்தவர் நிமிர்ந்து விட்டாளே, தேவனை மகிமைப்படுத்துகிறாளே என்று சொல்லி எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்த. ஆம், சபையில அப்படியான காரியங்கள் இன்றைக்கு நடக்க வேண்டும். தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம், நாங்கள் சந்தோஷப்படுகிற காரியங்கள் நடக்க வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான தாய்மார்களே, நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். நீங்கள் பாருங்க, அந்த கூணலான ஸ்திரி கூணி கொண்டிருந்தார் 18 வருடம். நாங்கள் யோசித்து பார்த்தோமா, அந்த 18 வருடம் அவர் கீழே தான் பார்த்து கொண்டிருந்தார். ஒரு நாள் மேல பார்த்திருக்க மாட்டாளே, அவ்வளவு எவ்வளவும் நிமிரக்கூடாத கூணி. ஆனா அவள் கட்டவிழ்க்கப்பட்ட போது, இயேசு அவளை தொட்ட போது, அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்பட்ட அன்னைக்குதான் அவள் மேல அந்த ஜெபாலயத்துல லைட்டிங்ஸ பார்த்திருப்பா, அந்த எல்லா காரியங்களையும் அவள் பார்த்திருப்பாள். என்ன, அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கு. இன்னைக்கு நாங்களும் கூட சாசனாலே கட்டப்பட்டிருக்கும் போது கீழான காரியங்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலக காரியம், உலக தேவை, உலக பிரச்சனை, எங்களுடைய வருத்தங்கள், வியாதிகள், இதைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா நாங்கள் கட்டவிழ்க்கப்பட்டிருந்தால் நாங்கள் மேலே நோக்கி பார்ப்போம், பரலோகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, மேலானவைகளை நாடுங்கள், கீழானவைகளை அல்ல. நாங்கள் ஒவ்வொருவரும் மேலானவைகளை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். விசேஷமாய் தாய்மார்கள், தேவையில்லாத காரியங்கள்ல நாங்கள் நேரங்களை செலவிடாமல் நாங்கள் மேலான காரியங்களை தேடுகிறவர்களாக இருப்போம். அப்பொழுது எங்கள் குடும்பம், எங்கள் கணவர், எங்களுடைய பிள்ளைகளும் கூட எங்களோடு சேர்ந்து அவர்களும் சந்தோஷப்படுவார்கள், அவர்களும் மேலான காரியத்தை தேடுவார்கள். நாங்கள் சாட்சியா இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். கடைசி காலத்திலே வாழ்கிறோம், ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது என்று தெரியும். நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நேரங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறோமா, நேரங்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்துவோம், அப்பொழுது ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எனவே இந்த நேரத்திலும் செய்தியை கேட்டீர்கள், நாங்கள் எல்லாரும் எழும்பி நின்று நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க போறோம். எங்களுக்குள்ளே வருத்தங்கள், வியாதிகள் இருந்தால் நாங்கள் ஒப்பு கொடுப்போம், பாவக்கட்டுகள் இருந்தால் ஒப்பு கொடுப்போம், மாய்மாலங்கள் இருந்தால், கோபங்கள், மாம்சக்கிரியைகள் இருந்தால் ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு ஒரு விடுதலை நாள், இன்றைக்கு அநேகரை ஆண்டவர் விடுவிக்க போகிறார். என்னுடைய வார்த்தைகள் அல்ல, ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள். அப்படி ஆண்டவர் அவருடைய வார்த்தையினாலே இன்னைக்கு விடுவிக்க போகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். நான் இந்த வேளையிலே சகோதரிகள், விசேஷமாய் தாய்மார்களை முன்னாலே அழைக்க விரும்புகிறேன். எல்லா தாய்மார் பாடுவதற்கு வருகிறார்கள், தாய்மார்கள் விசேஷமாய் முன்னாலே வாருங்கள், நாங்கள் ஜெபிப்போம். இந்த நாளில் எல்லா தாய்மார்கள் நீங்கள் தகப்பன்மார்கள், சகோதரர்கள் தான், நீங்கள் பின்னால இருந்து ஜெபிக்கலாம், உங்களுக்காகவும் ஜெபிக்கலாம், எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், நன்றி அப்பா, நன்றி. நாங்கள் ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா. அந்த பாடலை பாடும் போது எல்லோரும் நாங்கள் ஒப்பு கொடுப்போம் என்று. கண்ணீர்